பார்த்து ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் கத்திட்டு போகலாம். டிபிஎஃப் நான் ஹாப்பி நியூ இயர்னா ஹாப்பி நியூ இயர் வணக்கம். நாங்கள் தமிழ் பேக்க டிபிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இல்லை சூப்பராக இருப்பீங்க நம்பர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தான் இருக்கும். எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவினாஸ் ரோடு கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர், நியூ இயர் அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அலப்பறம் நடக்கும் அவினாஸ் ரோட்டில். அதை பார்க்குறக்காக நம்ம அப்படியே கிளம்பியாச்சு டிபிஎஃப். ஓகே டிபிஎஃப், அப்படியே வண்டியில் போகப்போ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விலைக்கு வந்துட்டுக்கோங்க. அப்படி உங்களை போக கண்டினியூ பண்ணுறேங்க டிபிஎஃப். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. நேராக போய் பசங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு கூட்ட நம்ம அப்படியே போகிறோம் டிபிஎஃப். இன்னும் ஒரு 12 or 12 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அங்கே சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துடுவோம். ஏன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறையா ரூல்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன ரூல்ஸ்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு 12:30 மேலே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் டிபிஎஃப். இன்றைக்கி நம்ம பசங்க வேறு கூப்பிட்டே இருக்கானுங்க, வந்து பெட்ரோல் அடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 ஆக போகுது. இன்னொரு 1 hour அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நேராக அவினாஷ் ரோடு போயிடுவோம். அப்படியே தான் டிபிஎஃப் பெட்ரோல் அடித்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விரட்டுற விரட்டுக்கு பெட்ரோல் சீக்கிரம் தீர்ந்துருதுங்க. இன்றைக்கி சரியான அலப்பறையாக இருக்க போது அவினாஷ் ரோட்டில். எல்லோரும் பைக்கர்ஸ், ஏகப்பட்ட பைக்கர்ஸ் வருவாங்க. எல்லாம் டுரு டுரு டுருன்னு போயிட்டுருப்பாங்க. நம்ம டுரு டுருன்னு போக முடியாது, ஓரமாக நின்றுக்கலாம். டிபிஎஃப் நின்னா குச்சியடி தான் ஒழுகும் நம்மளுக்கு, அதனால் ஓரமாக நிற்காத நமக்கு நல்லதுங்க. டிபிஎஃப் இதான் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரம் வால் கிளாக்குங்க. இன்றைக்கி எல்லோரும் பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறக்காக ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. நம்ம கண்டென்ட் இல்லை மாமி அஜீஸ் ப்ரோ வந்து என்ன ஆனார்னே தெரியல. ஃபாரின் போனார், அங்கே ஏதோ போலீஸ்க்கு இது பிடிச்சி வச்சுட்டாங்களே என்னன்னு தெரியல. டிபிஎஃப் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவர் சென்னையிலேருந்து சிங்கப்பூர் வரைக்கும் வால்கன் லிஃப்ட்லேயே போயிட்டார். நமக்கு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து லடாக் போகிறக்கே டவுஸ் நவுந்துருச்சு. போன வருஷம் ரேஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா வேற லெவல் அலப்பறையாக இருந்துச்சு. எல்லாம் ஸ்டாண்டு தரச்சிட்டு போகிறது, வீலிங் தூக்குறது, சவுண்டு எக்ஸாஸ்ட் சவுண்டு கொடுக்கறது வேற லெவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே தாங்க நம்மளும் போயிட்டுருக்கோம். இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல. நேராக போய் ரேஸ் கோர்ஸ் போய் வண்டியை பார்க்கிங் போட்டு ஒரு இடத்துல உட்காந்துட வேண்டியதுதான். டிபிஎஃப் எனக்கு எல்லோரும் மோசமாக ஓட்டுவாங்க. என் வண்டியில் சும்மாவே இடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உடச்சி போயிருங்க. இந்த அவினாஷ் ரோட்டில் ஒரு அலப்பறையுமே இல்லை டிபிஎஃப். எல்லோரும் இந்நேரத்துக்கு எல்லாம் அலப்பறை கொடுத்துட்ருப்பாங்க, இன்றைக்கி எந்த அலப்பறையுமே இல்லைங்க. இந்த அவினாஷ் ரோட் அனாதே கிடக்குதுங்க. ஒரு குருவி குஞ்சு காணோம். என்னடா இந்த நியூ இயர் இப்படி இருக்குது. அடுத்த நேராக பார்த்தீங்கன்னா அப்படியே ரேஸ் கோர்ஸே போயிடலாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் கோர்ஸ்க்குள்ளே ஜாயின் ஆயாச்சு. இங்கேயோ அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. உரு 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 உருன்னு போயிட்டுருப்பாங்க. டிமுக்கு யாரையுமே காணும் டிபிஎஃப். பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் இந்த ரோடெல்லாம். அதுக்கு ஒன்றுமே இல்லை. பார்த்து ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் கத்திட்டு போகலாம் டிபிஎஃப். இதுலயாச்சும் கொஞ்சம் ஃபன் பண்ணலாங்க. நான் ஹாப்பி நியூ இயர்னா ஹாப்பி நியூ இயர். நேராக பார்த்தீங்கன்னா அப்படியே சுங்கம் நோக்கி போயிட்டுருக்கோங்க. அங்கே எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை. அப்படியே உக்குளம் போகிற வழியில் சுங்கம் ஒரு ஏரியா இருக்குது. பாலத்துக்கு கீழே ஏதோ செலிப்ரேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் டிபிஎஃப். அதனால் பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு கீழே அப்படியே நம்ம இறங்கி அப்படியே பார்க்கிங் போகிறக்காக அப்படியே போயிட்டுருக்கோங்க. பாட்டுக்கு சரி நடக்குதுங்க. இந்த வருஷம் எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டாங்க டிபிஎஃப். எந்த ஒரு இதுவும் இல்லை. டிபிஎஃப் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே பாலத்துக்கடியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஐ லவ் கோவை மட்டும்தான் போயிருக்கேன், இங்கே வரவே இல்லை இது வரைக்குமே. சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது பாலத்துக்கடியில் லைட் செட்டிங்லாம் போட்டு இப்போ பாட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு. கீழே விழுதாதான் அப்படியே பார்த்தீங்கன்னா மிதக்குதுங்க. இது தண்ணிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி போட்டு பால மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. அப்படியே மிதக்குது. ஆடெல்லாம் அடிக்குதுரா. எங்கடா அவனுக்கு ஆளை காணும்? காணாமல் போயிட்டானுங்க. அங்க இருக்கானுங்களா? நான் பயங்கரமா இருக்குல்ல. அந்த ஆர்டர் ஃபீல் தெரியுதுல்ல மச்சான். நல்லாவே தெரியுது. சூப்பரா இருக்குங்க நடக்கிறதுக்கு. வைத்த கணக்கு. ஆமாம் ஆடுது மச்சான். அது தண்ணி எத்தனை ஆளாக இருக்கும் நம்ம சாகர அளவுக்கு. நீ அப்படியே ஜம்படியா கீழே அந்த பக்கம் அடிச்சீங்கன்னா மண்டையை போட்டுருவேன். கிடைச்சிருக்கேன்.
வீரவேல் முருகனுக்கு அரோகராக நாங்கள் டிபிஎஸ் கரெக்டாக ஒரு நிமிஷம் தாங்க இருக்கு. பின்னாடி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க டிபிஎஃப். டிபிஎஃப் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க. நேராக வீட்டுக்கு போயிடலாம். இதுக்கு மேலே இங்கே சுற்றிட்டு இருந்தோம்னா போலீஸ் எல்லாம் பெருசு பெருசாக லத்தி வச்சுருக்காங்க, நம்மளை பொழந்து கட்டிடுவாங்க டிபிஎஃப். அதனால் இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாம். ஃபஸ்ட்டு எப்பட்ரா எப்படி தான் போகணுமா? ஓகே ஓகே. இந்த நியூ இயர் ரைடு சிறப்பாக இருந்துச்சோ இல்லையோ அந்த வானவெடி வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு டிபிஎஃப். அவ்வளோதான் டிபிஎஃப், இதுக்கு மேலே போலீஸுக்காரங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா பயப்படுத்திட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கு அனுப்பிப்பாங்க. அதனால் வீட்டுக்கு போகிறதா கொஞ்சம் சேஃபுங்க. ஓ ஹாப்பி நியூ இயர்!